Welcome to inaiathendral YouTube channel. Please subscribe and never forget like, comment and share. அப்பா செம்மையாக போர் அடிக்குது, என்ன பண்ணன்னு தெரில. இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் போட்டதும் போட்டேன், அதைப்படி இதைப்படின்னு போட்டு தொல்லையை வாங்குறாங்க. ஏதோ ஹச்டிஎம்எல் படின்றாங்க, அதை படின்றாங்க, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஹைப்பர் டெக்ஸ்ட்ன்றாங்க, மார்க் ஆஃப் லாங்குவேஜ்ன்றாங்க, என்ன பண்ணுறது? மாப்பிள்ளை தனியாக புலம்பிட்டுருக்குற? இல்லை மாமா, எங்கள் காலேஜில் இந்த ஹச்டிஎம்எல் படிக்க சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹஸ்டிஎம்எல்லாம் நம்மளால படிக்க முடியுமா மாமா? இதெல்லாம் ஒரு விஷயம், இதுக்கு வேற நீ புலம்பிட்டு இருக்கற. ஃபீலிங்கா? என்ன என்ன ஃபீலிங்? ஏ மாமா, இந்த ஹஸ்டிஎம்எல் இந்த வெப்சைட் கிரியேட் பண்றதுனால நமக்கு அக்சஸபிளா இருக்கும், நம்ம தரலாம் படிச்சிடலாம்ன்றீங்க? நம்மளால நிச்சயமா ஒரு வெப் டெவலப்பராகவே ஆக முடியும். நீ என்னடானா இந்த சாதாரண ஹெச்டிஎம்எல்லுக்கு புலம்பிட்டு இருக்கிற பாரு. வா, அதுக்கு தானே இந்த மாதிரியான ஒரு டியூட்டோரியலை நம்ம ஆரம்பிச்சோம், வெப் சீரீஸை நம்ம ஆரம்பிச்சோம். என்ன சொல்றது? ஸோ இதில் நம்ம கற்றுக்க போகிறது HTML, CSS, அப்புறம் வந்து JavaScript, இதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். இது முடியும் பொழுது கண்டிப்பாக நம்மளாலேயும் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும், அதை லான்ச் பண்ண முடியும், டொமெயின் வாங்க முடியும், அந்த டொமெயினை நம்மளால் ரெஜிஸ்டரும் பண்ண முடியும். சரி, மொத இது HTML-ங்கிறாங்களே, அதை என்னன்னு தெரிஞ்சுப்போம். HTML அப்படிங்கிற அந்த நாலு எழுத்துக்குள்ள ஒரு பெரிய லைனே அடங்கியிருக்குது, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதுதான் HTML-னுடைய ஃபுல் ஃபார்ம். சரியா? ஸோ இந்த HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ள இன்னொரு விஷயத்தை உள்ளடக்கி வைக்கிறது. இந்த பழமொழின்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி, ஓமம் ஓமை அப்படின்றாங்கள அந்த மாதிரி. ஸோ வெளியில் பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரி இருக்கும், ஆனால் அது டைம் பீஸ். சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா கோ டு லிங்க் அப்படின்னு சொல்லுவோம், பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பார்க்கறதுக்கு வந்து அது பட்டன் தான், ஆனால் அதை கிளிக் பண்ணால் எங்கே போகுது? இன்னொரு பேஜுக்கு போதில்ல, அதுதான் ஹைப்பர் டெக்ஸ்ட். மார்க்அப் லாங்குவேஜுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, அது வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எப்படின்னா, ஒரு வெல்கம் அப்படிங்கிற ஒரு எழுத்தை நீ வேர்டில் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், அதையே வந்து பெருசு பண்ணி ஒரு அப்படியே ஒவ்வொன்றா டான்ஸ் ஆடுற மாதிரி, தனித்தனியாக WLCOME தனித்தனியாக டான்ஸ் ஆடுற மாதிரி, அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா? இது தான் மார்க்அப் லாங்குவேஜ். அதுக்கு தான் குறிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வெப்சைட் அப்போ கிரியேஷனில் பொறுத்த வரைக்கும் இந்த HTML CSS ரொம்ப முக்கியம். வெப்சைட் அப்படிங்கிறதுனாலே நல்ல டிசைன், அழகான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிசைன், அப்புறம் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்ங்கிறது ஒன்றுமே கிடையாது, வெறும் டெக்ஸ்ட்டு, அது வந்து ஒன்றும் மாறாது, ரிஃப்ரெஷ் ஆகாது, ஒன்றும் மாறிக்கிட்டும் இருக்காது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஸ்டாட்டிக் டிசைன்னு சொல்லுவாங்க. டைனமிக் டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நியூஸ் சேனல்லாம் போனீங்கனாக்கா அது பாட்டு கீழே அந்த நியூஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். இல்லைனா இந்த சென்செக்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பேங்கிங் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தா இந்த ஷேர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும், கீழே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து டைனமிக் பேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ இந்த டைனமிக் பேஜும் சரி, ஸ்டாட்டிக் பேஜும் சரி, நல்லா டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு விஷயமும் முக்கியம். எது? HTML, CSS, JavaScript. ஸோ CSS பற்றியும் JavaScript-ஐயும் அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். HTML-ஐ பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டு வெர்ஷன் என்ன அப்படின்னா HTML5. இதுதான் முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பேசிக்காகவே நம்ம தெரிஞ்சுப்போமே. அதே போல் HTML-ங்கிறாங்களே, இது என்னப்பா இது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்டை நம்ம இன்டர்நெட் மூலமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த HTML தான் நம்மளுக்கு பயனுழைக்கும். அது வந்து நீ போய்ட்டு அப்படியே சாதாரணமாக போட்டுன்னு வச்சுக்க, கண்ணா பின்னான்ட்டு ஒரு 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 டிசைனே இல்லாமல், ஒரு ஃபார்மேட்டே இல்லாமல் கண்ணா பின்னன் அங்கே இங்கும் அப்படியே அலைஞ்சு கிடந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த HTML-ஐ பயன்படுத்துறது, ரைட்? ஸோ இந்த HTML-ல முக்கியமாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் குறிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா டேக் அப்படிங்கிற ஒரு விஷயம். டேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் டெக்ஸ்ட்டுக்கு கடைசியும்
ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை எடுத்துப்போமே, அதில் ஹெட்டிங் இருக்கும், பேராகிராஃப் இருக்கும், டேபிள் இருக்கும், நடுவில் இமேஜ் எதனா போட்டிருப்போம், இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்படி தருது, அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் மேலே போட்டு அதை பெருசு பண்ணி சென்டர் பண்ணால் அது வந்து ஹெட்டிங்கு, ஒரு நாலஞ்சு லைன் வந்து வந்ததுன்னா அது பேராகிராஃபு, கட்டம் கட்டி போட்டால் அது டேபிளு, அப்புறம் வந்து ஒரு தனியாக ஒரு படத்தை தூக்கி போட்டால் அது இமேஜ்ன்றோம் இல்லையா. ஆனால் வெப்சைட்டுக்கு இதெல்லாம் தெரியாது. அதை நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த டேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லெஸ்ஸர் தென் கிரேட்டர் தென், இந்த ரெண்டு சிம்பிள் ரொம்ப முக்கியமானது. இதை தவிர்த்து பெரிய சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, லெஸ்ஸர் தென் கிரேட்டர் தென். ஸோ டேக் அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ளே தான் அடங்கும். ஸோ எப்போவுமே லெஸ்ஸர் தென் HTML greater than இதை போட்டுட்டு, அதே மாதிரி என்டிங் டேக் க்ளோசிங் டேக்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ போட்டாதான் அந்த வெப்சைட்டுக்கோ அந்த HTML மார்க்கப் லாங்குவேஜ் முடியும். ஸோ எப்படி போடணும்னா லெஸ் தேன் ஸ்லாஷ் HTML கிரேட்டர் தேன். இது போட்டிங்கன்னா ஓகேப்பா HTML முடிஞ்சிருச்சுப்பா, இங்கேயோட இந்த லாங்குவேஜ் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெப்சைட்டுக்கெல்லாம் புரியும் சரியா. இது மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது, டைட்டிலுக்கு டேக் இருக்குது, பேராகிராஃப்க்கு டேக் இருக்குது, ஹெட்டிங்க்கு டேக் இருக்குது, இமேஜுக்கு டேக் இருக்குது, பட்டனுக்கு டேக் இருக்குது, வீடியோவுக்கு டேக் இருக்குது, மாதிரி ஒவ்வொரு டேக்கையும் நம்ம வரும் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம் சரியா. ரைட், இது மாத்திரம் இல்லாமல் ஒரு HTML-ஐ பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ப்ரௌசரில் வேலை செய்யணும், என்ன வேர்ஷனில் வேலை செய்யணும், குறிப்பாக வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா HTML தான், இதை தவிர்த்து வேற கிடையவே கிடையாது. அதுவும் குறிப்பாக நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா அது HTML-ல தான் கிரியேட் பண்ண முடியும். HTML-ம் CSS-ம் JavaScript-ம் இருந்தால் மாத்திரம்தான் ஒரு வெப்சைட்டை வெப் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும் சரியா. ஸோ வரும் கிளாஸஸில் நம்ம இது எப்படி எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, டேகுன்றீங்களே இந்த டேகை எங்கே வேணாலும் பயன்படுத்தலாமா, எப்படிலாம் பயன்படுத்தலாம், இதில் ஏதாவது விதிவிலக்கு இருக்குதா, டேக் பயன்படுத்தாமே பண்ணலாமா, இல்லை ஒரு டேகை ஆரம்பித்தா க்ளோஸ் பண்ணி தான் ஆகணுமா, இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களை நம்ம வந்து வரும் கிளாஸஸில் நிச்சயமாக பார்க்க போகிறோம். வாங்க கண்டிப்பாக என் மாப்பிள்ளையோடு சேர்ந்து எல்லாரும் லேர்ன் பண்ணுங்கள் ஓகே. இதை நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, நிச்சயமாகவே தெரியும். இது வந்து நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இந்த யூடியூப் சேனல் வந்து வளர்ந்துட்டுருக்குது உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸினுடைய உதவினால். நம்ம இப்போ 986 இருக்கிறோன்னு நினைக்கிறேன் நான். இதை கண்டிப்பாக 1000 ப்ளஸ்க்கு நீங்கள் மாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இதில் பயனுள்ள கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும். குறிப்பாக நம்ம பார்வை மாற்றுத்திறனாளிகளால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த இணையதென்றல் யூடியூப் சேனல். இதை நிச்சயமாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் எங்களை மோட்டிவேட் பண்ணும். உங்களுடைய கமெண்ட்ஸ் நல்லாவே எங்களை மோட்டிவேட் பண்ணுது, அதனால தான் இவ்வளோ விஷயத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கிறோம். லைக்கும் பண்ணுங்களேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா மாப்பிள? ஓகே மாமா, ஓகே, சூப்பரோ சூப்பர். அருமையான முறையில் HTML-னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் அருமையாக கொடுத்துருந்தீங்க. ஸோ அப்போ இதிலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML-ன்றது ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க் ஆஃப் லாங்குவேஜ். இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க் ஆஃப் லாங்குவேஜ் இந்த HTML மூலமாக தான் நம்மளால் ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் அல்லது ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட்டே நம்ம அட்ராக்டிவாக டைனாமிக்காக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அண்ட் ஸ்டேட்டிக்காக க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றத நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நல்லா எனக்கு மண்டையில் ஏறிடுச்சு மாமா. ஸோ இதை வச்சு இனிமேல் அப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க் ஆஃப் லாங்குவேஜ் அதாவது HTML வந்து என்னாலேயே ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும், நம்மளாலே பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட்ன்றது ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு டெக்ஸ்ட்டை இன்னொரு டெக்ஸ்ட்டாக அப்பியர் பண்ணுறதுக்கு உதவுது அப்படின்றத நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஸோ மார்க் ஆஃப் லாங்குவேஜ்ன்றது ஒரு லாங்குவேஜ், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டை மார்க் பண்ணி இதுதான் ஹெட்டிங் லெவல், இதுதான் லிங்க்கு, இதுனா பட்டன். அதாவது இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஹெட்டிங்கா அல்லது ஒரு பேராவா, அது வந்து ஒரு லிங்க்கா, ஒரு ஆடியோவா, வீடியோவா, என்னன்றத ஒரு டேக்ஸை அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியும் அப்படின்றதையும் இது மூலமாக நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ மாமா, உங்களோட டீச்சிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மக்களே உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களோடு கூட. தொடர்ந்து நம்ம அடுத்த HTML பார்ட் 2, அதில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணலாம்
அதில் எப்படி நம்ம வந்து டேக்ஸ் அதாவது டேக்ஸ் வந்து எடிட் பண்ணுறது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை ஜாலியாக படிச்சுட்டு ஜாலியாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட இணையதண்டல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். நன்றி.